மூச்சுக்காற்றின் இயக்கம் பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த அசைவு என்ன செய்யும்? பசி உண்டாக்கும். பசி என்ன செய்யும்? சாப்பிடுவோம். சாப்பிட்டோடனே சத்த சத்தை பிரிக்கும் உள்கறி விகரணங்கள். அது இயற்கை தான். அந்த மூச்சுக்காற்று இயக்கத்துக்கு காரணமும் இயற்கையாக இயற்கை தான். அந்த என்ன செய்யும்? உள்க அந்த மூச்சுக்காற்று இயக்கத்தின் காரணமாக கருவிகரணங்கள் அப்படி அசையும். ஒவ்வொரு தேகத்துக்கும் ஒரு விதமாக, குழந்தைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அசைவு என்ன செய்யும்? பசி உண்டாக்கும். பசிக்கு உணவு எல்லாமே இயற்கையை கொடுப்பாள். இயற்கையானே நமக்கு தருவாள். நம்பவும் முடியாது, அவள் தான் தருவாள் நமக்கு. எல்லா தானியங்களமாக இருப்பாள், எல்லா காய்கறிகளாகவும் இருப்பாள், கனிகளாகவும் இருப்பாள், வித்து விதை அரிசி பருப்பு எல்லா வகையாக இருப்பாள். அவர் ஜீவ அந்தந்த ஜீவர்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாள். பசியாக இருப்பதும் அவளே தான், மூச்சுக்காற்று இயக்கமும் அவள் தான், உணவுப் பொருள் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதும் அவள் தான், அது சுவையா செய்வதும் அவள் தான். அது மட்டும் இல்லை, உலகத்திற்கு எல்லா சுவையும் அறியக்கூடிய நாக்கையும் கொடுத்துருப்போம். உலகத்து எவ்வளோ சுவை அறுசுவை தான். உலகத்து எல்லா சுவையும் பார்த்து ஆராய்ந்து பார்த்தா அறுசுவை. அந்த அறுசுவை இனம் பிரித்து காட்டும் வல்லமே இந்த நாக்குக்கு உண்டு. அது என்ன செய்கிறாள்? அந்த சுவையான உணவு கொடுத்து ஜீர்ணம் ஜீர்ணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து சத்து அசத்தை பிரித்து சத்தை எடுத்து 71,000 நாடி நரம்புகளுக்கும் முறுக்கேற்றுவாள். அதுவும் இயற்கை தான். பசியாக மூச்சுக்காற்று இயக்கமும் இயற்கை தான், பசியும் இயற்கை தான், உணவு சாப்பிடுவதற்கு வாய்ப்பு தந்தது இயற்கை தான், ஜீர்ணம் செய்வதும் இயற்கை தான், சத்து அசத்தை பிரிப்பது இயற்கை தான். சத்தை நாடி நரம்புகளுக்கு முறுக்கேற்றி 71,000 நாடி நரம்புகள் அதுக்கு முறுக்கேற்றி அசத்தை கீழே தள்ளிவிடுவார். அது என்ன செய்யும்? 71,000 நாடி நரம்புகளும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐயும் புலன்களை இயக்கச் செய்யும். பிறகு அந்தகரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்கரம் சொல்லு அந்தகரணங்கள், இப்படியெல்லாம் அது 96 தத்துவங்கள். இப்படி இயக்கத்துக்கு காரணமாக இருப்பது எல்லாம் வல்ல இயற்கை. அது என்ன செய்கிறான் ஞானிகள்? அந்த 21,600 முறை வந்து போகும் சுவாசத்தை பழகிறான், அதோடு பழகிறான். வாசி பழக்கம் அறிய வேணும், மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாடி வாழை பண்ணினார். கட்டாத காடையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் வெந்தைக்கு இருக்குமோ வாழை பண்ணினார். இப்போ உடம்பு இருக்கும்போது செஞ்சுக்கினார். இந்த உடம்பு இருக்கும்போதே தக்க ஆசனை தேடி, தக்க ஆசனத்துக்கு அவசியம் இல்லை, தேடின்னு போயிட்டு அவசியம் இல்லை. கண்டுபிடிக்க முடியாது, ஞானிகளை கண்டுபிடிக்க முடியாது. நீ தாடியெல்லாம் வச்சுட்டேன்னு வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி தாடி வச்சுருவான் பட்டை போட்டுவான் ஞானியில். தாடி எடுத்து வச்சுட்டு பட்டினத்தில் பட்டை போட்டு புப்டி தொழாசனம் அதெல்லாம் கதை விட்டுட்டுருப்பான். காலனை வென்ற கருத்தறிவாடுக்கு கோடனை கோலங்கள் எதுக்கடி கொதும் பண்ணினார். காலனை வெல்லும் வல்லமனுக்கு கோலம் அதிகத்தையாக கோடமாக அழகு, இந்த ஆடுதான் தேவையில்லை. அப்போது என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? அந்த மூச்சுக்காற்றை அறிகிறார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.